மேக்னெட்டை நம்ம கழட்டலாம். இப்படி திருப்பினீங்கன்னா அழகாக அப்படி வந்துடும். ஸோ அடுத்தது இப்போ நம்ம மேக்னெட்டை வந்து கழட்ட போகிறோம். 8-9 டீப் பாக்ஸு இந்த மாதிரி போல்ட்டை கையில் எடுத்துங்க. எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ அடுத்தது இப்படி ஏன்னா எல்லாமே எது லென்த்தாக இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இப்போது இந்த போல்ட்டு வந்து லென்த்தாக இருக்குது. ஸோ இங்கே இருந்தது இது இந்த இடத்துல வருது, அதாவது ஸ்பாய்கிட்டு இந்த இடத்துல 2 வோல்ட்ஸ் வரும். ஸோ இதுக்கு நேரில் வரும் இந்த லென்த்து போல்ட்டு இது வரும். ஸோ அதுக்கு தான் பாருங்கள், இப்படி வச்சிங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் லென்த்து போல்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது லாஸ்ட்டில் வச்சுருங்க. அடுத்தது இதுவும் லென்த்து போல்ட்டு. ஸோ இது பக்கத்தில் இருக்குது, ஸோ இது பக்கத்தில் இது இருக்குது. ஸோ இது ரெண்டுமே லென்த்து போல்ட்டு. இது ரெண்டும் லாஸ்ட்டில் வச்சுக்கலாங்க. ஸோ அடுத்தது ஒரு போல்ட்டு. ஸோ அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 6 போல்ட்டு ஷார்ட்டு, 2 போல்ட்டு லென்த்து. இந்த 2 போல்ட்டு லென்த்து வந்து இங்கே தான் வரும். நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் லெஃப்ட்டு ரைட்டு போல்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அழகாக நீங்கள் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்தெந்த போல்ட்டு எங்கெங்கே வருதுன்றது திருப்பியாக காட்டும் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி தான் போல்ட்டு அடுக்கணும். போல்ட்டு எது பெருசுன்னு சொன்னது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது இந்த போல்ட்டு. ஸோ இந்த 2 போல்ட்டை வந்து லென்த்து இப்படி தான் அடிக்கி பார்க்கணும். கரெக்டாக மட்டும் தெரிஞ்சிடும் போல்ட்டு லென்த் எதுன்னு. இப்போ 2 இது இங்கே வரும். இப்போ அடுத்தது ஏன்னா சுற்றிலாம் தட்டக்கூடாது, அழகாக தைரியமாக எடுங்க. இது வந்து நூற்றலாம் சுவிட்சு, ஒன்றும் ஆகாது. ஸோ இதுதான் வந்து நமக்கு பிக்கப் காயில். நான் அடிக்கடி அடிக்க சொல்கிறது வந்து விஷயம், பிக்கப் காயில் போயிருக்கா, பிக்கப் காயில் போயிருக்கான்னு பாருன்னு சொல்லுவாங்கள. இதுதான் பிக்கப் காயில், இது எல்லாமே லைட்டிங் காயில். ஸோ இப்போ இதை வந்து மாட்டும் போது ஒரு தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை வந்து ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு பாருங்கள், மெல்ட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம செக் பண்ணணும் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி புஷ்ஷு ஒன்று வரும். ஸோ அடுத்தது ஒரு வாசர் வரும். ஸோ இந்த வீலை மேக்னெட் கட்டினவுடனே இந்த வீலை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்லாம் போடக்கூடாது. அடுத்தது 2 புஷ்ஷு வரும். இந்த மாதிரி டவுல் புஷ்ஷு திக்காக வரும் இதுக்கு. இது திக்கி திக்காக வரும். ஸோ அதே இது உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம மேக்னெட்டை கட்டுறது எப்படின்ற ஒரு தகவலை பார்க்கலாம். இப்போ அடுத்தது இப்போ மேக்னெட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நெட்டை நம்ம கட்டணும். நம்ம இந்த மேக்னெட் நெட்டை நம்ம கட்ட போகிறோம். ஸோ இது வந்து என்ன பிட்டுன்னா 17 பிட்டு. இந்த மாதிரி ஸ்ராக்கெட் வரும் அழகாக. கையில் க்ளவுஸ் போட்டுங்க. இப்படி வச்சு கையில் க்ளவுஸ் போட்டு இதை பிடிச்சிங்கன்னு இது இது பண்ணிங்கன்னா ஈஸியாக மேலே வந்துடும். ஏன்னா இப்போது இது வந்துச்சு. ஸோ அடுத்தது நான் என்ன சொல்கிற ஒரு விஷயம், முக்கியமாக ஒரு தகவல்னா இதில் மேக்னெட் கீ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம மேக்னெட் போடும்போது இந்த நெட்டு லூஸ் இருந்து இந்த மேக்னெட் வந்து அப்படி திரும்பிடும். திரும்பிச்சுன்னா டைமிங்கே மாறிடும். டைமிங் மாறும்போது உங்களுக்கு இதுதான் வந்து இந்த இதுதான் வந்து டச் ஆகும். இந்த பிக்கப் காயில் டச் ஆகும்போது ஸ்பார்க் வரும். அப்போது இந்த மேக்னெட் கீ கொஞ்சம் திரும்பிச்சுன்னா வண்டி வந்து துருன்னு போவோம். இங்கே ப்ராப்ளம் இருக்கும், ஜாக்கிரதையாக நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த புல்லர் போட்டு நம்ம எப்படி கட்டுறதுன்றதை ஒரு தகவலை பார்க்கலாம்.
வீல இந்த மாதிரி நேக்கா அப்படி எடுக்கலாம். இப்படி எடுத்தீங்கன்னா நேக்கா வந்துடும். இதுதான் இது. ஸோ அதை எடுத்து அப்படி வச்சுருங்க. இப்போ நம்ம மேக்னெட்டை கயிட்டுறது எப்படின்றத ஒரு தகவலை பார்க்கலாம். மேக்னெட் கயிட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி புல்லரை அழகாக அப்படி போட்டுங்க. போட்டு இப்படி ஒரு தட்டிங்க, அழகாக வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம மேக்னெட் கயிட்டக்கூடியது. ஸோ மேக்னெட்டில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன் வே கிளச்சி வந்து எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி மாட்டணும். அடுத்தது இதை கழட்டும் போது உள்ளே ஒரு வாசர் வரும், லாபமாக அதை பார்க்கணும். அதே மாதிரி இந்த பேரிங்கெல்லாம் பிசுறு இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போது நம்ம மேக்னெட் கழட்டாச்சு. நம்ம வந்து இந்த செயின் பேடு கழட்டணும் அப்படின்னா 10 டீ பாக்ஸ் எடுத்துங்க. இந்த மாதிரி அழகாக ஜம்முன்னு கழட்டுங்க, அழகாக வந்துடும். அடுத்தது டைமிங் செயின், டைமிங் செயின் இது. ஸோ இதை வந்து இங்கே ஒரு ஐட்டம் போல்ட்டு ரெண்டு வருது, அதை கழட்டினீங்கன்னா டைமிங் செயினை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். எட்டம்போது டீ பாக்ஸில் அழகாக இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிங்க, நெட்டு ஈஸியாக வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு ஒரு நெட்டு வரும். இதை கழட்டினா தான் நீங்கள் டைமிங் செயினை வந்து வெளியே வரும். இப்போது டைமிங் செயினை வந்து இப்போ கீழே இறங்குது பாருங்கள். இந்த மாதிரி இறங்கினா தான் நம்ம டைமிங் செயினை வெளியே எடுக்க முடியும். இன்னொன்று நான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மேக்னெட் கீ, இந்த மேக்னெட் கீ தான் நான் சொல்லுவேன். இந்த கீ வந்து இந்த மேக்னெட் கீ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா ரொம்ப மெலிசாக வரும். ரொம்ப முக்கியமாக செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. நம்ம மேக்னெட் போடுவோம், கீ அப்படி போயிடும், இப்படி போயிடும். நம்ம மேக்னெட்டை தூக்கி மாட்டினோடனே டைட்டாக இருக்குன்னு டைட் பண்ணிடுவோம். ஸோ வண்டியை நம்ம செட் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா துருன்னு இருக்கும், ரேஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆஃப் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் சிக்கலுக்கு நிறைய வரும். மேக்னெட் கீ நல்லா அழகாக மாட்டி மேக்னெட்டை உள்ளே அழகாக மாட்டணும். இதுதான் இது. இப்போ வந்து இந்த ரெண்டு கேஸை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு கீர் பாக்ஸை பற்றி ஈஸியாக கரண்ட்ராடு வெளியே வர்றது எப்படி, கீர் பாக்ஸ் எப்படி வர்றதுன்றது ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் இதை வந்து இதுவரையிலும் தான் கஷ்டமாக இருக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரித்தா தான் தெரியும் அப்படின்னு. இப்போ இந்த வண்டிக்கு வந்து இந்த மாதிரி நான் பிரிச்சுருக்கேன், அவருக்கு உண்டான தகவல் நான் சொல்லிடுவேன். என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத கிளியராக அவருக்கு சொல்லிட்டோம்னா இது வேலை முடிஞ்சுது. அடுத்தது இன்ஜின் திருப்பியும் ஃபிட் பண்ணுறது எப்படி அப்படின்ற எமகா எஃபிசர் ஃபிட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ஈஸியாக நம்ம இந்த மாதிரி இதை வந்து எனக்கு வந்து யமஹா கம்பெனியில் கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து ஆர்எக்ஸ் 100 தான் இது செட் ஆகும். அப்புறம் ஒய்பிஎஸ் அப்புறம் ட்ரக்ஸு இந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் முதல்ல செட் ஆகிருந்தது. ஸோ அப்புறம் நான் இன்சூசிக்கும் இதை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எல்லா வண்டிக்குமே இதேமாரி பெட்டு கிளாம்ப் ரெடி பண்ணி எல்லா வண்டிக்குமே இதேமாரி நான் பண்ணுறது. இப்போ இதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஏன்னா நான் கடையில் நான் ஒரு ஆள் தான், அதனால் ஸோ எனக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிக்கிட்டு. என் கடையில் யாரும் ஆள் கிடையாது, நான் ஒரே ஆள். இந்த கிராண்ட் ஷாப்லேருந்து கிளச்சு பெல்லேருந்து எல்லாமே நானே வேலை பார்த்துருவேன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இருந்தாலும் இது எல்லாமே அழுக்காயிலாக இருக்குது. ஸோ கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னன்றது சென்ட்ரல் கேஸ் பிரிக்கிறத வந்து ஒரு தகவலாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.